ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் பார்த்தீங்கன்னா ப்ராட்டிகல் எக்ஸாம் வந்து ரீசெண்ட்டாக வந்து முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு மார்க் அப்படிங்குற ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து விட்டாங்க இப்போ விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்றைக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து வைப்பாங்க அப்படிங்கிறக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா வந்து ரிசல்ட் வந்து விட்டாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட மார்க் ரிசல்ட்டு அடுத்து சரி உடனே பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் மார்க்கும் செலக்டர் லிஸ்ட்டும் விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வரையும் வெயிட் பண்ணுவோம் பார்த்தா வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா கட் ஆஃப் மார்க்கு வந்து மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை ஏன்னா செலக்டர் லிஸ்ட்டே பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க டேரெக்டாக விட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் செலக்டாக இருக்காங்க அப்படிங்கிறது லிஸ்ட்டில் ரெஜிஸ்டர் நம்பர் வந்துடும் அதை பார்த்து நம்ம அடுத்து எங்கே வர சொல்கிறாங்களோ அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க கிழமை சரி எதிர்பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வரல ஃப்ரெண்ட்ஸ் யார்த்து செவ்வாய் கிழம ஆயிடுச்சு இன்றைக்கி புதன்கிழமை ஆயிடுச்சு ஆக மொத்தம் ஒரு அஞ்சு நாள் கிட்ட ஆயிடுச்சு இன்னும் பார்த்திங்கன்னா வரல இன்றைக்கி மேக்சிமம் பார்த்திங்கன்னா வரும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒன்றரைக்கு ஒன்றே ஹாலுக்கு அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து விட்டாங்க அதே மாதிரி தான் சரி இன்னைக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு கெஸ் பண்ணிவிட்டு வெப்சைட்டை பார்த்துட்டே இருந்தோம் ஒன்றுமே பிற ஒன்றுமே வரல ஃப்ரெண்ட்ஸ் பழையசு தான் அப்படியே இருந்துச்சு முந்நூற்றேழு வேக்காண்டுக்குரியது அந்த எக்ஸாம் ரிசல்ட்டு செக் பண்ணுறது அந்த லிங்க் தான் இருந்துச்சு இன்றைக்கி நைட்டு பதினொன்று பதினொன்று மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அப்டேட் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் வரலன்னா அவ்வளோதான் எனக்கு வரும் தெரியல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளே விட்ருவாங்க அந்த மாதிரியும் சொல்கிறாங்க அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு இந்த இது விட்டால் தான் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அதுக்கு போயிட்டு வரணும் அதுக்கப்புறம் என்னைக்கு தான் இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி எப்போ வைப்பாங்க அதுவும் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்திங்கன்னா இது வந்து விட்டாதான் தெரியும் கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க கட் ஆஃப் மார்க் வந்து இப்போ ரேஞ்ச் வச்சாங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே பார்த்திங்கன்னா இருபத்தோரு மார்க்லேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம் அப்போ கட் ஆஃப் மார்க் வந்து குறைச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துடுவோமே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க அப்புடின்னா கட் ஆஃப் மார்க் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கெஸ்ட்டில் சொன்னாங்க அது விடுவாங்களா என்னன்னு தெரியல ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆகுறதுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து விட்டாங்க ஐம்பதுக்கு இவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அப்படியே செலக்ட் லிஸ்ட்டும் விட்டுட்டாங்க யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு அப்படிங்கிறத இப்போ இதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அதே மாதிரி கட் ஆஃப் மார்க் விடுவாங்களான்னு சந்தேகமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டேரெக்டாக யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அடுத்ததுக்கு மூவ் ஆகுறதுக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவும் விட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நம்ம நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்து வருதாங்கிறத மாதிரி செக் பண்ணிகிட்டே இருப்போம் வந்தோடனே பார்த்திங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வெப்சைட்டில் வந்து பார்த்துட்டே இருங்க வந்துருச்சுன்னா யார் யார் நேம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு முந்நூற்றி அறுபத்தி ஏழு கண்டுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வைக்கல அவங்களுக்கு ரிசல்ட் மட்டும் தான் விட்டுருக்காங்க யாரெல்லாம் இன்னும் கட் ஆஃப் மார்க் லிஸ்ட்டு விடலை செலக்டர் லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் விடலை அவங்களுக்கு மேக்ஸிமம் இவங்க மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு வேக்கண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் எப்படி வைக்காங்க என்னென்னு தெரியல வெப்சைட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி வந்து பார்த்துட்ருக்கேன் மூணு நாளாக பார்த்துட்டு இருந்தேன் நைட்டு வரையும் பார்த்தோம் பதினோரு பதினொன்றரைக்கும் மேலே பன்னெண்டு மணி வரையும் பார்த்தோம் ஏதாவது இது அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத ஒன்றுமே அப்டேட் வரல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெப்சைட்டில் இருந்து அப்டேட்டும் பண்ணலை லிங்க் எதுவும் ஆட் ஆகிருக்கா அந்த மாதிரி தான் பார்த்துட்டே இருந்தோம் ஒன்றுமே இன்னுமே வரல அஞ்சு நாளுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விடுவாங்க போல இன்றைக்கி கரெக்டாக அஞ்சாவது நாள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரிசல்ட் விட்டதுலேருந்து கணக்கு வச்சோன்னா அஞ்சு நாள் ஆகிடுச்சு அப்போ மேக்ஸிமம் இந்த வாரத்துக்குள்ளே அதே மாதிரி இல்லை வெள்ளிக்கிழம கூட விடலாம் எப்போ விட்றாங்கன்னு தெரியல கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நாங்கள் மறக்காமல் வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நாங்கள் எதுவும் வீடியோ போடலான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்க நாங்கள் பார்த்துட்டு வீடியோ போட்டுடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டு அதுன்னு நிறையாது சொன்னாங்க அதெல்லாம் என்னென்னு உண்மையிலே தெரியல ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்திருக்கு அவங்களுக்கு இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் செலக்டட் லிஸ்ட்டு வந்து இன்னும் விடலை இதில் நமக்கு ஏதோ வெயிட்டிங் லிஸ்ட்டு ஏதோ கால்குலேட் பண்ணி அவங்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் இருக்குமானு என்னென்னு தெரியல ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அவங்களுக்கு செலக்டன் லிஸ்ட் வந்து யாரெல்லாம் செலக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நிறைய பேர் நம்ம இதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளே ஷார்ட் லீஸ்ட்டு பண்ணி பார்த்தோன்னா நமக்கே தெரிஞ்சு போயிடும் நம்ம வந்து இருக்கோமா இல்லையாங்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க லக்குக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிச்சின்னா நல்லதுனா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா மறக்காமல் நாங்கள் வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்